உடுமலை அருகே மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு. குடிமங்கலம் ஒன்றிய அலுவலகம் முற்றுகை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள பெதப்பம்பட்டி நால்ரோடு பகுதியில் உள்ள பொள்ளாச்சி சாலையில் தனியார் இடத்தில் அதிநவீன குளிர்சாதன மதுபான கூடம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பெதப்பம்பட்டியில் நால்ரோடு பகுதியை சுற்றுவட்டார 50 மேற்பட்ட கிராமங்களுக்கு மைய பகுதியாக உள்ளது. மேலும் இப்பகுதியில் பள்ளிகள், கோவில்கள், வணிக நிறுவனங்கள், பொள்ளாச்சி தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. ஏற்கனவே இப்பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளால் பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தற்பொழுது மீண்டும் கூடுதலாக அரசு மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சார்பில் குடிமங்கலம் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் மனு வழங்கினர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், பெதப்பம்பட்டி நால்ரோடு பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் இடமாகும். இப்பகுதியில் அரசு மதுபான கடை இருந்தால் விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படக்கூடும். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசு மதுபான கடையை மாற்றி இடத்தில் அமைக்க வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். பெதப்பம்பட்டி நால்ரோட்ல ஒரு எலைட் பார் அமைக்கிறதுக்கு அரசாங்க சார்பில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் பல ஊரை சேர்ந்த குடிமங்கலம் ஒன்றியத்தினுடைய ஒரு பிரதான மையமாக இருக்கிற ஒரு பகுதியில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தால் இப்படி ஒரு பார் வருவதை பொதுமக்களாகிய பல்வேறு அமைப்புகள் சார்பில், பல்வேறு அரசியல் இயக்கங்கள் சார்பில் நாங்கள் அதை மிக கடுமையாக எதிர்க்கிறோம். அப்படி அந்த பார் இங்கே அமையக்கூடாது என்று நாங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கிறோம். அதையும் மீறி அந்த பார் எடுக்கிற அமைக்கிற நடவடிக்கைகளை தொடர்ந்தாங்கன்னு சொன்னால் பொதுமக்களை திரட்டி வலுவான போராட்டங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டியும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு அரசு பொதுமக்களுக்கு ஒரு கழிப்பிடம், இலவச கழிப்பிட வசதியை பேருந்து நிறுத்தத்துக்கு அருகிலே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.